மாமா இந்த பைக்கதாமா மாசமாசம் யார் அடியோ கட்டுறது முதல்ல இருக்கிற வண்டியை ஒழுங்கா பாத்துக்க. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040 நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் எடுத்துக்கிட்டாலே அப்பாச்சின்ற சீரிஸ் வந்து ரொம்ப பாப்புலரான சீரிஸ்னு சொல்லலாம். யங்ஸ்டர் மதியில் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு உள்ள ஒரு மாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பாச்சி சீரிஸ் தான். இன்றைக்கி இதோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். டிவிஎஸ் வந்து இந்த அப்பாச்சி சீரிஸ் வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2006 தான் இந்த அப்பாச்சி சீரிஸே லான்ச் பண்ணுறாங்க. 2005 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 150 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் மோட்டர் தான் ஒரு நல்ல இடத்த வந்து தக்க வச்சுட்டு இருந்தது. 2006 பார்த்தீங்கன்னா 150 சிசியில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. டிசைன் வைஸ் பார்க்க வந்து நல்லா இருந்தாலும் சேல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கிட்டே இவங்க அப்படியே ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் வேணுன்றதுக்காக வந்து அவங்க வந்து யோசிச்சு கொஞ்சம் அப்டேட் பண்ணி 160 சிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் எஜ்ஜின்ற மாடலை வந்து அவங்க வந்து இந்த அப்பாச்சி சீரீஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து சேல்ஸில் வந்து ஓரளவு நல்லா போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து 180 வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா சேல்ஸில் போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2006 2008 பார்த்தீங்கன்னா 2.8 மில்லியன் அப்பாச்சி சீரீஸ் பைக் மட்டுமே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்டேட் வேணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து 2013 பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் சீரிஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பழைய அப்பாச்சிலேருந்து அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு சின்னதாக இருக்க மாதிரி ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விட்றாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல வரவேற்பு தான் சொல்லணும். 2013 பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஏபிஎஸ் இன் இந்தியா அப்புறம் பெட்ரோல் டிஸ்கோட வந்து இவங்க தான் கொடுத்தாங்க 2013. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கலர் அப்டேட் விட்றாங்க, ப்ளூ கலர் வேரியண்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு இது மாதிரி தான் வந்து அப்பாச்சி சீரீஸில் இருந்தது. 2015 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வேரியண்ட் வந்து விட்றாங்க. அப்போ வந்து உடம்பு பார்த்தீங்கன்னா இதோட விலன்னு பார்த்தீங்கன்னா 92,000 to 95,000 வரைக்கும் வச்சு இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து வந்து 2016 வந்து டிவிஎஸ் சைட்லேருந்து ஒரு அப்டேட் தராங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 204V ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா டிசைன்லேருந்து பவர் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி இந்த மாடல் வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிட்டாங்க ஃபேஸ். இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல இந்த டிசைன். அதனாலே பார்த்தீங்கன்னா இது அந்தளவு வந்து சேல்ஸ் வந்து ஆகலன்னு தான் சொல்லணும். இது லான்ச் பண்ணும்போது இது ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 110,000 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 வந்து பிஎம்டபிள்யூ கூட வந்து கொலாபரேட் பண்ணி டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா RR 310 ஒரு 300 சிசியில் வந்து ஒரு பிரம்மாண்டமான பைக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ப்ரைஸிங் வைஸ் கொஞ்சம் அதிகனாலும் ஓரளவு சேல்ஸில் வந்து இது இருக்குதுன்னா சொல்லணும். திருப்பி பார்த்தோன்னா அவங்க வந்து 2019 பார்த்தீங்கன்னா அந்த 204V அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 164V மாடலில் வந்து திருப்பி வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா NS 160 வந்து நல்ல ஒரு காம்படிஷனே வந்தது. சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஈக்குவலாகவே போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம் NS 160. டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்பாச்சி சீரிஸை ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த 2020 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் அப்பாச்சி பைக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை கொண்டாடுற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பாச்சி 164V வந்து ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து இந்த BS6 வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Yes.